கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் பாக்கியவான் என்கிற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கடந்த 36 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளில் 37வது வாரமாக தியானிக்கப் போகிறோம். பாக்கியவான் என்கிற தலைப்பின் கீழே சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. அப்படியானால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி அப்படிங்கிறது யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் இயற்கையாகவே கர்த்தரை மாத்திரம்தான் தெய்வமாய் கொண்டார்கள், ஆகவே அவங்க பாக்கியமுள்ளவங்க. ஆனால் அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்குது, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளதுன்னு. அப்போ கர்த்தர் தமக்காக யாரை தெரிந்து கொண்டாரோ, சுதந்திரமாக யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. நானும் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவான்கள், தேவனுக்கென்று சுதந்திரவாளிகளாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவான். எப்படி தெரிந்து கொண்டார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்றால், வேதம் சொல்கிறபடி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ யாரோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார். வேதம் சொல்கிறது, ரோமர் கடன் நிருபம் 8:17 வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அப்போ நாம் தேவனுக்கு பிள்ளைகளாயிட்டால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள், தேவனுடைய சுதந்திரர். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்னா என்ன, கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரம்லாம் தேவனிடத்தில் உண்டோ அத்தனை சுதந்திரமும் நமக்கும் உண்டு, அத்தனை சுதந்திரமும் உண்டு. அப்படி தேவன் கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அப்படி நமக்கும் கொடுத்துட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்கள், கொலோசேயர் 3:23-24 வசனங்கள், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. என்னவா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே தேவனுடைய சுதந்திரத்தை பெறுவீர்கள் என்று அறிந்து. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் தேவனை சேவிக்கிறதுனால், வணங்குறதுனால் பரலோகத்திலே உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அப்படி இருக்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, மனுஷருக்காக செஞ்சிடாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறபடினாலே நமக்கு தேவன் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் பரலோகத்தில். அந்த சுதந்திரத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற முறையும் வாழ்ந்துடணும். விசேஷமாக பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி பல காரியங்களை பார்த்தோம். கடந்த வாரத்தில் எந்த பிள்ளை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி பார்த்தோம். துரோகம் பண்ணுற பிள்ளை சுதந்திரிக்க முடியாதுன்னு அதுக்கு முன்னால் பார்த்துட்டோம். கடந்த வாரத்தில் உபாகமம் 32:20 வசனம்,
என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் சொல்லிட்டு அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளை, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று எழுதியிருக்கு. யாரு? அவளுக்கு என் முகத்தை மறைப்பேன். ஏன் தெரியுமா? மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், சுதந்திரங்களை அனுபவிக்க வேண்டிய ஜனங்கள். அவங்கள சொல்றாரு என் முகத்தை மறைப்பேன். ஏன்? உண்மை இல்லாத பிள்ளைகள். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் சுதந்திரமாய் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டார். அப்போ உண்மை இல்லாத பிள்ளைகள்னு போட்டுதான், எந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி தியானித்தோம். எந்தெந்த விஷயத்தில் நாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். ஒன்று, பேச்சிலே உண்மை இருக்கணும், போய் பேசக்கூடாது. ரெண்டு, வசனத்தின்படியே வாழ்வதில் உண்மை இருக்கணும். மூன்று, அநீதியான உலக பொருட்களை செலவழித்து பரலோகத்திலே ஜனங்களை சேர்க்கிறதுக்கு அந்த அநீதியான உலக பொருள் மேலே உண்மையாக இருக்கணும். நான்கு, அடுத்தவன் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அஞ்சு, எளிமையாய் வாழ்வதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆறு, வசனத்தை வசனமாய் கூறி கர்த்தருக்கு மகிமையை தேடுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஏழு, ஆவியில் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படின்னா தேவையற்ற காரியங்களை வெளியே சொல்லாதபடிக்கு ஆவியில் உண்மையாக இருந்ததை அடைக்கிறணும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் வேதம் சொல்றது கவனிக்க போகிறோம். வாசிப்போம் கலாத்தியர் 4:1-3 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தோம், எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இல்லை, இது நம்ம படிச்சோம், ஏற்கனவே படிச்சோம். அப்போ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சுதந்திரவாளிதான், அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ அடிமைக்கு சுதந்திரம் கிடையாது, இவனுக்கும் கிடையாது, சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும். இப்போ சின்ன பிள்ளைக்கே கிடையாதுன்னா குழந்தைக்கும் கிடையாது. அப்போ யார் தான் சுதந்திரவாளி ஆக முடியும்? அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இதுதாங்க சிறு பிள்ளையினுடைய குவாலிட்டி. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், ஆனால் அவர்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளிலே இருக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க தான், உலகத்தின் வழிபாடுகளிலே செயல்படுகிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகள். அவர்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை, அடிமைக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படியானால் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, உலக பிரகாரமாய் வாழக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் கிடையாது. ஓகே, இது சின்ன பிள்ளை. இப்ப யாருக்கு தான் சுதந்திரம் உண்டு? 7 சொல்லுது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனாயிருக்கிறார். யாரு அடிமைன்னு சொல்லுது? உலகத்தின் வழிபாடுகளின்படி நடக்கிறவர்கள் அடிமைகள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுது? நீ புத்திரனையானால் சுதந்திரவாளி. அப்போ புத்திரனுக்கு சுதந்திரம் உண்டு. புத்திரன்னா மேஜர் அப்படின்னு அர்த்தம், மேஜர். அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அருமையானவளே, புத்திரனாக இருந்தால் சுதந்திரவாளியாகலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய பேர் குழந்தைகளாக இருக்கிறாங்க, சுபாவங்கள். அடுத்தது சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் புத்திர
புத்திரன் என்கிற ஸ்தானத்தில் ஒருவன் வரும்போது தான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். அப்படியானால் புத்திரன் யார்? புத்திரன் யார்? கலாத்தியர் 3:26-27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எப்படி என்ன சொல்றது பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். எப்படியும் பாருங்க, அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்ப யார் தேவனுடைய புத்திரர் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் புத்திரன் போட்டுக்குதா? புத்திரன் போட்டுக்குதா? ஆனால் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானத்துக்கோ, நாங்கள் புத்திரர்னு சொல்லிட முடியாது. அது போட்டிருக்குது. அதுக்கு முன்னால் 2 வசனம் இருக்கு, அதைத்தான் பார்க்கணும். எது? கலாத்தியரில் 3:24-25. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கவனமா கேட்டுங்க, இப்ப இந்த நியாய பிரமாணம் வந்து கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. உபாத்தின்னு அர்த்தம் வாத்தியார், வாத்தியார் கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற வாத்தியார். இப்ப இயேசு கிறிஸ்து இடத்துல நியாயப்பிரமாணம் கொண்டு வழி நடத்தி விட்டுருச்சு. வழி நடத்தி விட்ட பிறகு வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவிடத்தில் வந்த பிறகு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. இப்ப கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வந்தாச்சு, யார் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்னு போடுது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரங்கிற ஸ்தானத்துக்கு வந்த மாதிரி இல்லை, நியாயப்பிரமாணத்தை விட்டுணும். நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு, நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு நான் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு புத்திரனாக இருக்க முடியாது. நான் யாருன்னு பின்னால் சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு செத்து இயேசுவை விசுவாசித்து இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுறான் பாருங்க, அவன்தான் புத்திரன், அவன்தான் புத்திரன். அப்போ நியாயப்பிரமாண நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளையும் இயேசு என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் ஆணி அடித்து தொங்க விட்டார், முடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த முதல் 2 வசனமும் வச்சுக்கிட்டே, அதாவது நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டே ஞானஸ்நானம் எடுத்தால் தவறாக போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணமானது வாத்தியாராக இருக்குது, அவர்கிட்ட கொண்டு விட்டுருச்சு இயேசு கிட்ட. அது ஒரு வாத்தியார். அவர் மேலே விசுவாசம் வந்த பிறகு வந்து அவரோடு கூட ஞானஸ்நானம் எடுக்கிற பாருங்க, அவன் புத்திரன். ஆனால் அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கி நிறைய சபைகளில் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் சொல்லி கொடுக்குறாங்க, அது வேதத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா ரோமர்களது நிறுவம் 7:26, நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் நான் சொல்கிறேன். 7:1-4 நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன். சரி சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? சரி, அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். இப்போ எல்லாரும் என்னைய பாருங்க, இப்போ ஒருத்தி இருக்கிறான், புருஷன் இருக்கிறான், இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள், இவனுடைய நிபந்தனைகளுக்கு கட்டளைகளுக்கு உட்பட்டிருக்கிறாள். உயிர் இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொல்கிறான்னா அப்படித்தான் செய்யணும். ஆ சொல்லிட்டு, புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக இருக்கிறாள். இப்போ இங்கே பாருங்க, இப்போ புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செஞ்சாகணும்.
ஒருவேளை செத்துட்டானா அத்தான் சொன்னபடி தான் எங்கள் மாமா சொன்னபடி தான் செய்வேன் சொல்லி அப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டான், அவன் செத்து போயிட்டான். அதனால் இவனுடைய கட்டளைகளுக்கும் அவள் கீழ்ப்படினுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள்? இது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்க, ஒருத்தி ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொல்கிறானோ அதுதான் செய்யணும். இவன் செத்துட்டு அந்த பிரமாணத்துக்கு மட்டும் செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் புருஷன் உயிரோடு இருக்கும்போது என்னொருத்தனை விவாகம் பண்ணினால், நம் எல்லாருக்கும் தெரியும் என்னொருத்தனை விவாகம் பண்ணினால் அதுக்கு பேர் என்ன? விபச்சாரம். விபச்சாரம். என் ஆண்டவர் பவுல் மூலமாக என்ன அருமையாக உதாரணம் சொல்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் விபச்சாரம். ஏன்னா ஒருத்தன் இருக்கும்போதே என்னொருத்தனை சேர்த்துக்கிட்டான், அதுக்கு விபச்சாரம். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. கவனிங்களுங்க, இப்போ புருஷன் மறித்த பின்பு இவன் கட்டளை கீழ்ப்படினுங்கிறது அல்ல, இப்போ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் அது விபச்சாரம் அல்ல. புருஷன் இருக்கும்போதே அடுத்த புருஷனை வச்சா தான் அதுக்கு பேர் விபச்சாரம். ஆனால் ஒருத்தன் இருக்கும்போது அடுத்தவனை பண்ணக்கூடாது, ஆனால் அவன் செத்துட்டான்னு வச்சுங்க, வேறொருத்தனை விவாகம் பண்ணால் அது விபச்சாரம் அல்ல. அல்ல அல்ல. என்ன அருமையாக உதாரணம் சொல்கிறாரு, சொல்லிட்டு என்ன அழகாக ஆரம்பிக்கிற பாருங்க. அப்படி போல என் சகோதரரே. அப்படி போல, அப்படி போல, எப்படி போல? ஒருத்திக்கு ரெண்டு பேர் இருக்க முடியாது. ஒருத்தன் செத்துட்டால் தான் அடுத்தவனை வைக்க முடியும். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மறைத்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்கள் ஆனீர்கள். என்ன உதாரணம் சொல்றார் பாருங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மறைத்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தீர்களே. அப்போது இதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணம் இருந்தது, நியாயப்பிரமாணம் சொன்னபடி வாழ்ந்தாங்க. ஒருத்திக்கு ரெண்டு பேர் இருக்க முடியாது. அப்படியே நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் சொன்னபடி வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் வந்துட்டார், வந்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டார். இப்போது நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் அவர் மாறின பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம், இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டோம். இப்போ இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டதுனால நியாயப்பிரமாணமும் இயேசு இருக்க முடியாது. ரெண்டு பேர் வச்சிருந்தா உலக பிரகாரமாக விபச்சாரம், ரெண்டு பேர் வச்சிருந்தா ஆவிக்குரிய பிரகாரமாக விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம். கவனமாக கேளுங்க, இந்த நியாய பிரமாணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அதுலேருந்து விடுதலை ஆகி தான் இயேசுவோடு கூட ஞானசாந்தத்தில் உடன்படிக்கப்படும். அப்படி நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. வாசிங்க, ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5-7 வரைக்கும். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதாங்க கற்பனைக்கு பொருள். அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறணும், அடுத்தது உன்னிடத்தில் அன்பு கூறது போல் பிறனிடத்தில். இதுதான் கற்பனைக்கு பொருள். அன்பு தான் பொருள், ரெண்டு விதத்தில் இருக்கும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இவைகளை சிலர் நோக்காமல், எவைகளை? இந்த மாதிரி காரியங்களை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து. அது என்னங்க வீண் பேச்சு? தேவையில்லாத பேச்சு. நியாயப்பிரமாணம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து, நியாயப்பிரமாணத்துக்கு வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். விலகி போனார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள் வீண் பேச்சுக்கு. நான் புரிய மாதிரி சொல்கிறேன், 10 கற்பனைகளில் 4வது கற்பனை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அதில் நீ ஆகிலும் வேற ஒரு வேலைக்காரன் ஆகிலும் மிருகஜீவன் ஒரு வேலை செய்யக்கூடாது, ஒரு வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு தான் சொல்லி தூக்கி ஆணி வச்சிட்டாருங்க.
ஒரு நாள் ஒருத்தன் விறகு பொறுக்க போயிட்டான், அதனால் அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவனை கொண்டுட்டாங்க, கல்லெடுத்தே கொண்டுட்டாங்க. ஸோ ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படி இருக்க 10 கற்பனைக்கு பொருள் என்னென்னா அன்பு. அன்புனா தேவன் மேலே அன்பு, உன்னிடத்தில் அன்பு இருக்கோ, பிறனிடத்தில் அன்பு. அப்போ தேவனிடத்தில் அன்பு என்ன? வசந்தி படி வாழ்றதுதான். இப்போ இயேசு என்னைக்காவது ஓய்வு நாளில் இதை பண்ணாத அதை பண்ணாத இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொன்னார்? சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லலை, நியாயப்பிரமாணத்தில் சொன்னாங்க, இப்போ சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் இப்போ நானும் நீங்களும் கேட்கணும். ஏன்னா அவரோடு கூட தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம செத்துட்டோம். இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணதுனால இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்யணும். அவர் மேலே அனுபவிச்சு அதை தான் செய்யணும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும், சொல்லுகிறது இன்னதென்றும், தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தோம். சாதிக்கிறது இன்னதென்றும் அவங்களுக்கே தெரியல, சொல்லுகிறதும் தெரியல, சாதிக்கிறதும் தெரியல. சொல்லுகிறது இன்னதென்றும் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாண போதகரா இருக்க விரும்புகிறார்கள். ஓஹோஹோ, நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். கற்பனைக்கு பொருள் தெரியல, ஆகினால வீண் பேச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு அந்த கற்பனை உடன்பட்டு நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். எங்க எப்போ இது சொல்லப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு அப்புறம் சொல்லப்பட்டது. இன்னைக்கும் ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வசனம் தெரியல. நியாயப்பிரமாணத்தையும் இயேசுவையும் போதிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய விபச்சாரம் பண்றாங்கன்னு தெரியல. அது வீண் பேச்சுன்னு தெரியல. நியாயப்பிரமாணம் வந்து வீண் பேச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. இன்னைக்கும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க. எப்படி நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், விரி குழம்புள்ள தான் சாப்பிடணும், அசை போடுறது தான் சாப்பிடணும், விரி குழம்பு இல்லாத சாப்பிடக்கூடாது, அசை போடாது சாப்பிடக்கூடாது, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கங்க. கேட்டால் வசனம்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேத அறிவு இல்லாத என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள். ஸோ அந்த போதகர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அந்த வேத அறிவு இல்லாதனால எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா, அதனால் நாங்கள் விரிகுளம்புள்ளது சாப்பிட மாட்டேன். ஓ, அவருக்கு வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டார். அவர் விலகு போனது உனக்கே தெரியலையே. அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிருந்தா அப்படி போவானா? போகமாட்டான்ல. யோசிங்க, அந்த நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கும் சொல்கிறான். பல வருடங்களுக்கு முன்னால், இப்போ பில்டிங் முன்னால் கோட்டகையாக இருந்துச்சு. நம்ம சபையில் ரொம்ப நாள் இருந்த ஒரு தம்பி ரொம்ப நாள் இருந்தான். அந்த தம்பி, அது எந்த ஊருன்னு சொன்னால் நல்லா இருக்காதே, வேறு ஊருக்கு போயிட்டான். அங்கே ஒரு சபைக்கு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்தான். ஒரு மத்தியான டைமில் நாங்கள் ரெண்டும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சோடனே, தம்பி சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். பாஸ் வேணாம் பாஸ் சொன்னேன். இல்லை இல்லை பரவாயில்ல, சாப்பிட்டு போ. என்ன குழம்புன்னு கேட்டான். நான் மீன் குழம்புன்னேன். செதில் உள்ளதா இல்லாதான்? ஓய், ஏன்ப்பா அப்படி கேட்குற? செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது பாஸ்டர். ஏய், என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ்டர், பைபிளில் போட்டிருக்கு பாஸ்டர். ஏய், அப்படி இல்லைடா, எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் பாஸ்டர், செதில் இல்லாத சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்கள், அப்போ அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட போதகர்? நியாயப்பிரமாண போதகர், நியாயப்பிரமாண போதகர். இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த நியாயப்பிரமாணத்துக்கு செத்தவர்களாய் இயேசுவுக்கு உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரலங்க. இன்னும் பழைய நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்கங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி இல்லவே இல்லை.
அது நியாயப்பிரமாணம் நம்மை எங்கே கொண்டு நடத்திடுச்சு, கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார். வாத்தியாருக்கு அந்த வேலை முடிஞ்சோடனே அவர் போயிட்டார். வாத்தியார் வந்து அந்த இயேசு இடத்துல கொண்டு வந்து விட்ட உடனே அவர் போயிட்டார். இப்போ வாத்தியாருக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இல்லை. இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டோம். அதனால தான் புத்திரர் நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு இயேசுவோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணினதுனால தான் புத்திரர். நீ புத்திரனையானால் சுதந்திரவாளி. அப்போ யார் ஒருவர் ஞானஸ்தானம் பெற்றார்களோ, மனம் திரும்பி இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணார்களோ, அவர்கள் புத்திரர் அல்ல. நியாயப்பிரமாணத்தை விட்டு அதுக்கு மறித்து அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவர்கள் தான் புத்திரர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ புத்திரனானால் சுதந்திரவாளி. அப்போ முதலாவது நியாயப்பிரமாணத்துக்கு செத்து இயேசு மேலே விசுவாசம் வைத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் புத்திரர். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க, நம்ம சபை புரிஞ்சு செயல்படும். நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. யாராவது தெரியாமல் போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பெரிய ஆளுங்க, அவரே போதிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். ஏன், கற்பனைக்கு பொருள் தெரியல, கற்பனைக்கு பொருள் தெரியல. ஆகினால வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். மன்னிக்கணும், நான் அவங்கள குற்றவாளின்னு சொல்ல வரல, அறியாமையினாலே பேசிட்டு இருக்கேன். நானோ நீங்களோ தேவனுக்கு புத்திரன்னா நியாயப்பிரமாணத்துக்கு செத்து இயேசுவோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணதுனால்தான் புத்திரன். ரோமர் 7 அப்படிதான் வாசம், ஒருத்திக்கு 2 புருஷன் கூடாது, ஒருத்தன் செத்தாதான் அடுத்த புருஷன். அப்படியே நியாயப்பிரமாணத்துக்கு செத்து தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி இயேசுவோடு சேர்ந்ததுனால்தான் நம்ம யாரு, தேவனுக்கு புத்திரர். இதைத்தான் படித்தோம். ஓகே, இது தேவனுடைய புத்திரர். 1. 2, யார் தேவனுடைய புத்திரர்? நீ புத்திரனே ஆனால் தேவனுடைய சுதந்திரவாளி, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. அப்போ நானும் நீங்களும் புத்திரன். அப்போ மனம் திரும்பி நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி இயேசுவோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம புத்திரன். 2, புத்திரன் யார் யார்? ரோமர்கள் என்ன, 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அது எனக்கு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறோம்னா, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்களும் நானும் புத்திரனானாதான் நமக்கு சுதந்திரம். அப்போ தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவளாக இருக்க வேண்டும். இயேசு என்ன சொல்றாரு, கவனமாக கேட்டுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கவனமா கேட்டுங்க, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். இந்த 3 விஷயத்திலே கூட நீங்க இதில் புரிஞ்சுக்கலாம். அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வேண்டிக் கொள்கிறது இயேசு யாரிடத்துல? பிதாவிடத்துல. பிதா என்ன செய்ய போறாரு? வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார். அனுப்புறவர் பிதா, அனுப்பப்படுகிறவர் தேற்றவாளனாகிய ஆவியானவர், வேண்டிக் கொள்கிறவர் இயேசு. ஸோ 3 தனித்தனி. இப்போ அவர் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்புவார்.
தேற்றவாளனை அனுப்புவார். பிதாவாகிய தேவன் சரியா சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்று கொள்ள மாட்டாது, அவரை பெற்று கொள்ள மாட்டாது. ஆவியானவரை அறிந்திருக்கிறது இல்லைங்க, அறியவே இல்லை, பெற்று கொள்ள மாட்டார். அப்ப ஆவியை பெற்றுக்கொள்கிறது வேற. நிறைய இடத்துல சொல்லி தருவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி உண்டுன்னு விசுவாசிக்கிறேன் வாங்க, விசுவாசிக்கிறேன் வாங்க, பரிசுத்தாவி உண்டுன்னு விசுவாசிக்கிறேன் வாங்க. எங்க விசுவாசிக்கிறது வேற, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்றது வேற. சிஎஸ்ஐலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிசையா பிரமாணம் அது எப்போ வந்துச்சான் தெரியுமா? கான்ஸ்டாண்டினோபிள் அந்த அரசன் கிபி 830 ஒரு குழு நியமிச்சாரான், அதுக்கு பேர் நிசியாஸ். 300 பேராயிரம் கொண்டு வந்து, ஏன்னா நிறையா இந்த கிறிஸ்தவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பெருசாக போகுது, நிறைய உபதேசங்கள் வேறாக போகுது, அப்படிங்கிறதுக்காக அந்த நிசியாஸ் பிரமாணம்னு சொல்லி கொண்டு வர்றதுக்காக நிசியாஸ் மூலம் ஒரு 300 பேராயர்களை கொண்டு வந்து அது மூலமாக அந்த நிசியாஸ் பிரமாணம் வந்துச்சான். அந்த நிசியாஸ் பிரமாணத்தை நீங்கள் வாசிச்சிங்கனாலே முழு பைபிளும் வந்துடும், திருத்துவத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நிசியாஸ் பிரமாணத்தில் சொல்லப்படுறது என்ன தெரியுமா? அப்போஸ்தல பிரமாணம் வேறு, நிசியாஸ் பிரமாணம் வேறு. அதை சிஎஸ்சியில் அப்போஸ்தல பிரமாணம் வச்சுருக்காங்க, நிசியாஸ் பிரமாணமும் வச்சுருக்காங்க. நிசியாஸ் பிரமாணம் கம்யூனியன் சமயத்தில் வாசிப்பாங்க, அப்போஸ்தலன் பிரமாணம் என்னாலும் வாசிப்பாங்க. நிசியாஸ் பிரமாணத்தில் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், இது நிசியாசுடைய இது. அவருடைய குமாரனும் நம்முடைய நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இது ரெண்டாம் பேராகிராஃப். அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவின் ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், உண்டானதுண்டு அவரால் எல்லாமே உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாம் பேராகிராஃபில் வந்துக்கிட்டே இருக்கும். பரிசுத்தாவினாலே கன்னிமாடத்தில் பிறந்த அவர் பொந்தி விழாத்தின் காலத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் மாறித்து மூணாம் நாள் உயிரோடு எழுப்பினார், பிதாவின் வலதுபாதத்தில் இருக்கிறார், அவர் மறுபடியும் நியாயந்திருப்பார் அப்படின்னு இது ரெண்டாம் பேராகிராஃப். மூணாம் பேராகிராஃப் பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறேன், மூணாம் பேராகிராஃப். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன், பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன், இதெல்லாம் மூணாம் பேராகிராஃபில் வரும். இந்த நிசியாஸ் இருக்காரு 300 பேராயிரம் வச்சு எப்படி வசனம் சொல்லுதோ அதை அப்படியே என்ன பண்ணிட்டார், சேர்த்து வச்சு மொத்தமாக போயிட்டார். ஆனால் இதை வாசிப்பாங்க சிஎஸ்ஐக்காரங்க கம்யூனிஸ்ட் சமயத்தில் வாசிப்பாங்க, கேட்டு பாருங்க, பிதா குமாரம் பரிசுத்தாவி மூணுவரும் தனித்தனியாக ஒருத்தர் தாங்க, ஆனால் வாசிக்கிறது இப்படி, ஆனால் சொல்கிறது இப்படி. சரி, பரிசுத்தாவி உண்டுன்னு விசுவாசிக்கிறேன்னு வாங்க. ஆனால் என்ன எழுதியிருக்குதுங்க, அவர்கள் அறியவில்லை, ஏனென்றால் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அப்படி சொல்கிறார், பரிசுத்தாவி அறியவில்லை, அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பெற்றுக்கொள்ளுகிறது வேற, சும்மா பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வேறு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தாங்க முக்கியம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர். அப்போது ஒரு மனிதன் நான் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேங்கிறத வார்த்தையை வச்சுக்கிட்டான்னா அவன் சரியானவன் இல்லை, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா நான் சும்மா உதாரணத்துக்கு 2-3 வசனங்களை சொல்கிறேன் பாருங்க. இயேசுவே சொல்கிறாரு அப்போஸ்தலர் 1 4 அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் சலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அவன் தண்ணில கொடுத்தான் இயேசு, பரிசுத்த ஆவியினாலே சில நாட்களுக்குள்ள ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஓகே, ஸோ பெறுவீர்கள் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்காக சொல்ல வரேன். ரைட், அப்போஸ்தலர் 8 எடுத்து வச்சுக்கோ. இப்போ பிலிப்பு சமாரியாவில் போய் அநேகரை சீஷராக்கி
அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கிறான். இதை கேட்டபோது எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்களாகிய யோவானை பேதுருவையும் அங்கே அனுப்புகிறாங்க. எங்கே? சமாரியாவுக்கு. சமாரியாவுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க. வந்த நேரத்தில் நடக்கிறத பாருங்கள், 8:15-17 வரைக்கும். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதாக கண்டு. ஸோ அப்போ பெற்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பரிசுத்தாவி பெறாதிருக்கிறதை கண்டு, நான் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை தான் சொல்ல வரேன். முதல்ல அவர்கள் பரிசுத்தாவி பெறாதிருக்கிறதை கண்டு. அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு பரிசுத்தாவியை நம்புறங்க, எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் பரிசுத்தாவியை நம்புறங்க, விசுவாசிக்கிறங்க. ஏங்க நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அது வேறங்க, நீங்க பரிசுத்தாவி பெறணுங்க. நீங்க நம்புறதுனால பெற்றுட்டீங்கன்னு இல்லை, அதுல என்ன எழுதிருப்பாருங்க? பரிசுத்தாவி பெறாதிருக்கிறதை கண்டு. வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. எப்படி? பரிசுத்தாவி விசுவாசிக்க முடியல, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் கட்டாயம் அவசியம். ஏனென்றால் எவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, அவர்களே தேவனுடைய புத்திரர். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது 100% செய்யணுங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில், நம்ம சபைகளில் கூட நான் சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, இது போதும் போ அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. எங்கள் பரிசுத்தாவி கட்டாயம் அவசியங்க, கட்டாயம் அவசியம். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்த போது தேவனை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஞானஸ்தானத்துறீங்க. ஆனால் பரிசுத்தாவி மஸ்ட்டு, அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணுவீங்களோ, தலைகளை நிற்பீங்களோ, உபாசம் போடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். இல்லைங்க, நான் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேங்க. ஏ, நீங்கள் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறதுக்கும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்பொழுது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாதனால தான் உலகம் அவரை அறியவில்லைன்னு இருக்குது. இயேசு சொன்னார், பெற்றுக்கொள்ளாதனால தான் அவரை அறியவில்லை அப்படின்னு சொல்லி. இப்போது கவனமாக கேளுங்க, இன்னொரு இடத்துல சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10:47 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி. இப்போ என்ன சொல்றாரு? பேதுரு வந்து கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். கூடி வந்திருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்தாவி இறங்கணும்னு அவங்க பாஷையில் பேசினாங்க, தேவனை புகழ்ந்தாங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நம்மை போல் பரிசுத்தாவியை பெற்ற, நம்மை போல் பரிசுத்தாவியை பெற்ற. இப்போ நீங்கள் பெற்றீங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பரிசுத்தாவி பெற்றீங்களா என்ன கேட்டேன்? ஆமாம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? பாஷை பேசுவீங்க. இதாங்க பெற்றதுக்கு அடையாளம், இதான் பெற்றதுக்கு அடையாளம். அப்படி பெற்று பேசும்போது தேவனோடு கூட ரகசியங்களை பேசணும். அந்த பாஷை யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவியை நாங்கள் விசுவாசிக்கிறோங்க. இல்லை, அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவனால் அவர்கள் நடத்தப்பட முடியாது. பரிசுத்தா பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள், பரிசுத்தா பெற்றுக்கொள்கிற விஷயத்துக்கு கட்டாயங்கிற அந்த வார்த்தைக்கு வாசிங்க. அப்போஸ்தலர் 19:6 1-2 அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு எபேசுக்கு வருகிறான். அங்கே சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
நிகழ்ச்சிகளான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் கேள்வியே படலையப்ப. இவன் அப்போஸ்தலர்களில் ஒருவன் பவுல், அவன் கேட்குறான் பரிசுத்தாவியை பெற்றீர்களா? யாரை பார்த்து? சாதாரண நபரை பார்த்து இல்லை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து கேட்குறான் பரிசுத்தாவி பெற்றீர்களா? நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. அதுக்கப்புறம் எந்த ஞானஸ்தானம்னு கேட்குறான். அவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானன்றாங்க. அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அவன் ஞானஸ்தானத்துக்கு வசனம் சொல்லிட்டு திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்புறம் கையை வைக்கிறான், பரிசுத்தாவி வந்தார்னு இருக்கும். ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி அவர்களுக்கு வந்தார், வந்தார்னு இருக்கும். ஆறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வந்தார்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்னு இருக்கும். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம். ஸோ இப்போ பெற்றுக்கொள்கிற அனுபவம் கட்டாயம் அவசியங்க. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்றது கட்டாயம் அவசியம். ஏன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அப்போ தேவனுடைய ஆவி ஆகிய பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவருடைய போதனை படி நடக்க முடியும். எப்படி போதிப்பார் பாபு? பரிசுத்தாவையும் எப்படி போதிப்பார்? ஏன்னா என்ன இருக்குது, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. இப்போ தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறோமா நாமே நடக்கிறோமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார் வாசி யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதுனா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் ஆவியானவர் சொல்லித்தருவார். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுற எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்னு அர்த்தம் என்ன? ஆவியானவர் என்ன தான் சொல்லிக் கொடுப்பாரு? இயேசு சொன்னதை சொல்லிக் கொடுப்பாரு. அப்படிதான் அவர் சொல்றார். இயேசு நான் சொல்ல, அப்ப இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தால் ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். எப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆவியை தருவேன், பரிசுத்தாவி கொடுப்பேன். அவர் வருவார், வந்து என்ன பண்ணுவார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். இப்போ இயேசு சொன்னது யார் சொன்னது? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை. இயேசு எப்படி சொல்றாரு? நான் சொந்தமாய் ஒண்ணும் பேச மாட்டேன். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அதுக்குள்ள என்ன சொல்றாரு? நித்திய ஜீவன் என்னென்னைக்கும் உயிர் இருக்கின்ற அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன், சொன்னபடியே பேசுகிறேன். இயேசு ஒரு நாளும் சொந்தமா பேச மாட்டார். பிதாவை வெளிப்படுத்த இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். சொந்தமாக எதுவும் பேச மாட்டார், சொந்தமாக எதுவும் செய்யவும் மாட்டார். அவர் சொல்கிறார், நான் சுயமாக பேச மாட்டேன்,
பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஆகவே நான் பேசுகிறவர்களே அவர் சொன்னபடியே பேசுகிறேன். அப்போ இயேசு பிதா சொன்னபடியே பேசுகிறாரு. ஆவியானவர் என்ன பேசுவார்? இயேசு சொன்னபடியே பேசுவார். இதனால தான் வேதம் சொல்லுது மூவர் ஒன்றாக இருக்கிற ஒரே எண்ணம் உடையவங்களா இருக்கிறாங்க. இப்போ இயேசுவுக்கு ஆழ்தத்துவம் உண்டு. அப்போ அவர் செயல்படுறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு ரூபம் இல்லை, ஆகினால உணர்த்துவார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆழ்தத்துவடையவர். அவர் என்ன பண்ணுறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19-20 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஜனங்கள் சீஷர்களை பார்த்து சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஆனால் அவரால் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா பிதாவை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். ஆகவே பிதா எவைகளை செய்கிறார்? அடுத்த வசனம் பாருங்க. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆவியானவர் என்ன அருமையாது, அந்தபடியே செய்கிறார். ஏன்னா அவரை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். இப்போ பிதா சொன்னபடியே சொல்லுவார், பிதா செய்தபடியே செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ரூபம் இல்லை, ஆகினால அவர் செய்கிறபடி இவர் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா ரூபம் இல்லையே, ஆனால் ஆவியாக இருக்கிறார். இப்போ அவர் என்ன செய்வார்? பிதா சொன்னதை இயேசு சொன்னார். இயேசு என்ன சொல்கிறார்? நான் போன பிறகு பரிசுத்தா வருவாருப்பா, அவர் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை தான் நினைப்பூட்டுவார். நான் சொன்னது தான் உங்களுக்கு சொல்லி தருவார். சரிங்க, இப்போ ஆவியானவரால் நடத்தப்படுதுன்னா என்னன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படியே நடந்தோம்னா ஆவியானவரால் நடத்தப்படுறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே நடக்கிறோமானால் நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று பொருள். அப்படியானா ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் நீங்களும் நானும் கேட்கணும், என்ன சொல்றீங்க? அப்படி கேட்டு நடந்தால் ஆவியானவரால் நடத்தப்படுறோம். எனக்கு வசனம் தெரியுமே, வசனம் தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? சில பிள்ளைகளுடைய பெற்றோர் சொல்லுவாங்க, என் பையன் வீட்டில் நல்லா படிச்சிடுறாங்க, கேட்குற கேள்விகள்லாம் பதில் கரெக்டாக சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் தாங்க மாற்றி எழுதிட்டு வந்துடுறேன். என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? நீங்களும் நானும் கேட்குறோம், வாழ்க்கையில் மாற்றி செஞ்சிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? அதில் கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆவியானவரால் நடத்தப்படலையே, நம்ம சுயமாலாம் நடத்தப்படுறோம். சொந்தமாக நடக்கிறதுனா மனசாட்சிப்படி நடக்கிறது. அது மனசாட்சிப்படி நடக்குதுன்னா சாத்தாலாம் நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். நம்ம மனசாட்சிகளாம் சாத்தான் புரியுதுங்க. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுறதுனால வசனத்தின்படியே நடக்கிறதாங்க ஆவியானவரால் நடத்தப்படுறது. அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரனா இருந்தால் நமக்கு சுதந்திரம் உண்டா? அப்படி ஆனால் எப்படி நடக்கணும்? ஆவியானவரால் நடக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படணும்னா அப்படி சொல்லுங்க, வேத வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு சொன்ன வசனத்தின்படியே நீங்களும் நாம் நடப்போமானால் ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள், தேவனுடைய புத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவளே நல்லா கவனிச்சிங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாளோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆண்டவரே, நான் புத்திரனே ஆனால் நான் யாரு? சுதந்திரவாளி. உங்கள் ஆவியானவரால் நான் நடத்தப்படணும்ப்பா. என் இஷ்டத்துக்கு என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நடக்கும். சிலர் சொல்கிறேன், ஆவியானவர் என்ன இடத்தில் சொல்லுகிறார், உன்னை அங்கே போய் சொல்லுகிறார், இங்கே போ, இதெல்லாம் கதைங்க.
ஆவியானவர் சொன்னா வேத வசனத்தை படி சொல்லணும். என்ன சொல்றீங்க? அதுதான் ஆவியானவர் சொல்றாருன்னு அர்த்தம். இவன் மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஆவியானவர் சொல்றாரு என்கிட்ட. ஓ, வாங்கின மனசில் சொன்னது அது ஏவுதலால் நீ சொல்ற. ஆவியானவர் சொன்னார்னா வசனத்தின்படி சொன்ன. என்னைக்கும் நீங்க கத்தர் உங்களோடு கூட பேசுறார். என பேச சொல்றார். என்ன பேச சொல்லிட்டாரு? நீங்க இந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்றாரு. ஏன் சொன்னாரு? என்கிட்ட சொல்றாருங்க போகாதீங்க மாட்டிருவீங்க. ஆவியானவர் சொல்றாரு. ஏய், கதை விடாம பாருங்க, உடனே புரிஞ்சுக்க தெரியணும். இது ஆவியானவரால் சொல்லப்படுறதா இல்ல மனசாட்சியின்படி சொல்லப்படுறதா? இவங்க சொல்றதெல்லாம் மனசாட்சிங்க. நீங்க இப்போ தீர்க்க தரிசனம் கூட ஆவியின் ஏவுதலால் தான் சொல்லணும். வசங்களும் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் வேத பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லக்கணும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணுங்க. அதுதான் ஒரிஜினல் தீர்க்க தரிசனம். அதுதான் ஆவியானவரால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். சின்ன ஒரு பதிவை பார்த்தேன், அதில் இந்த பாஸ்டர் இத்தனாம் தேதி செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு. அவர் செத்து போயிட்டார், செத்து போயிட்டார். எனக்கு இத்தனாம் தேதி சாவார்னு சொல்லி ஆவியானவர் முதல்ல சொல்லிட்டாருப்பா. இது கிடையாது, முதல்ல சொன்னால் சொல்ல வேண்டியதுன்னு அத்தனாம் தேதி செத்து போயிடுவாருன்னு. செத்த பிறகு ஆவியானவர் சொன்னார்னு சொல்கிறது இது என்ன கதை? எனக்கு தான் சொல்ல தெரியும். குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்துருக்குது, உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு எனக்கு கத்துற அப்பவே சொல்லிட்டாரு. இது என்னடா கதை? அதுதான் பிறந்தது ஆண் குழந்தை தான் எல்லாருக்கும் தெரியுதே. இதில் பிறகு அப்புறம் முதல்ல சொல்லிவிட்டாரு. நான் என்ன அர்த்தம்? இதுக்கு தான் ஒருத்தர் சொன்னாராம் கோயம்புத்தூரில், அவங்க கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, திடீர்னு சொல்லி எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் ஜோமெண்ட் சொன்னாராம், கத்தர் உங்களுக்கு குழந்தைய தரேன்னு இருக்கிறார், வயிற்றில் எனக்கு குழந்தைய காட்டினார், குழந்தைய காட்டினார். அப்படியா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அது நேப்கின் போட்டிருந்ததுனால தெரியல. ஏங்க இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இதையும் நம்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதையும் நம்பிக்கிட்டு ஐயோ, இது ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறது இல்லைங்க, சொல்லப்படுகிறது இல்லை. ஆண்டவர் பேரை வச்சு ஏமாத்துறாங்க. ஆவியானவரால் நடத்தப்படுறதுன்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 13, 14, 15 ஒன்னா வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்ப அவர் வந்தார் என்றால் சத்தியத்துக்குள்ளதான் அவர் நடத்துவார். அதுக்குத்தான் அவர் வரணும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கேள்விப்பட்டவைகளை வரப்போகிற யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து, என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவை இயேசு மகிமைப்படுத்தினார், இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்தினார். ஏன்? அவருடையதிலிருந்து எடுத்து சொல்வதனாலே அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் எதிலிருந்து எடுத்து சொல்லி தருவார்? இயேசு சொன்ன வசனங்களிலிருந்து எடுத்து சொல்லுவார். அப்படி எடுத்து சொல்லும்போது நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படுறன. அர்த்தம் என்ன? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆவியானவர் வசனம் சொல்லித்தராரு, அப்படியே நடந்தால் தேவனுடைய புத்திரர். இப்போ கவனமாக கேட்டுங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்லுது பாருங்க? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படிங்க துக்கப்படுத்துறது? வேத வசந்தபடி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மாறா செஞ்சா துக்கப்படும். எங்க ஆவியான சொல்லித்தராரு உங்களுக்கு வசனம் இப்படின்னு சொல்லி சொல்லித்தராரு. ஆனால் நான் வசந்தபடி வாழ மாட்டேன், அதுக்கு மாறாதான் நடப்பேன். நீங்க யாரும் பண்றீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்து அதெல்லாம் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. அவர் இம்மிடியேட்டா நமக்கு பதில் அடிக்காதனால தானே பழைய ஏற்பாடு கூடி அண்ணன்னைக்கு அடிச்சாருன்னு வச்சிருந்தீங்க. எவனாவது அவன் நடுங்கி நிற்பான், இல்லைன்னா செத்த போயிருப்பான். ஆனா இன்றைக்கு இயேசு சொன்னார்ல, ஒருவன் என் வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாவிட்டால் நான் நியாயந்திருக்க மாட்டேன், அவங்கள நியாயந்திருக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஏன்? நியாயத்திற்கு நாள் ஒன்று இருக்கு. அன்னைக்கு நான் சொன்ன வசனமே நியாயந்திருக்கும். நான் இப்போ உங்களை ரட்சிக்க வந்திருக்கேன். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தது மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணன்னைக்கு அடிச்சு அடிச்சு காலி பண்ணிப்பாங்க, கொன்னிருப்பார். ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்க வேணாம்னு சொல்லி நம்மளை ரட்சிக்க வந்தவர், நான் உங்களை அடிக்கலப்பா. நீ இப்போ வசந்தின்படி வாழ மாட்டேங்கிறல்ல, கீழ்ப்படிய மாட்டேங்கிறல்ல, இருந்துக்கோ இருந்துக்கோ, நான் உன்னை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். எங்க அவங்கவுங்க நடக்கிறாங்க, நான் நடக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றுமே வரலையே, வராதுப்பா, உனக்கு வரவே வராது, ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர் பிரச்சனை கொடுக்குறவையா, அவர் தானே சொல்லிட்டாரு நான் உன்னை அடிக்க மாட்டேன், போ, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், போ. இதனால தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வசந்தபடி வாழலாம் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ஒன்று நம்மளை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டார். அவர் சுத்தாவியை துக்கப்படுத்துறான்னு போட்டுதான், மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் வாழாவிட்டால் அதனால் இனியால் முடியாதுப்பா அப்படின்னு வாழாவிட்டால் அவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம், அவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சாதாரண எங்க உங்க பையன் இருக்கிறான், பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்னால் முடியாது அப்படின்னு எழுத்து நிற்கிறான், எப்படிங்க இருக்கும் பெத்தவங்களுக்கு? பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவெல்லாம் ஏண்டா பிள்ளைய பிறந்தான் அப்படிதான் இருக்கும். ஆவியானோர் துக்கப்படுறாருன்னா சொல்லி கொடுக்கிறார், இப்படி வசந்தபடி வாழுப்பா வாழுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதெல்லாம் என்னால முடியாதுங்க. துக்கப்படுறாருங்க, துக்கப்படுற இப்பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானோர் துக்கப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63:10 அவர்களோ கலகம் பண்ணி, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். எபேசியல் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்த. இப்ப பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்களாம், அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். வேதனைப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. அதனால் நடந்தது என்னன்னு பாருங்க. அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அடிச்சார். அவங்க ஜனங்க அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆனால் அவரே அவர்களுக்கு சத்ருவாய் மாறி யுத்தம் பண்ணினார். ஏன்? ஆவியானவரை வசனப்படுத்திட்டியே, வசனப்படுத்திட்டியே அப்படின்னா நான் வசனம் சொல்லித்தரேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே, கேட்க மாட்டேங்கிறியே. ஆவியானவரை வசனப்படுத்திட்டியே, நானே உனக்கு எதிரியாக வாழ்வேன். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி யுத்தம் பண்ணினார்னு இருக்கு. இப்போ நமக்கு ஒன்றுமே நடக்கலை பார்த்தீங்களா, அதனால தான் எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு, எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. நம்ம நடக்கலைன்னா கூட அந்த ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ரொம்ப அன்புள்ள ஆண்டவர், ஏட்டேப்பா அன்புள்ளவர் தான்ப்பா. ஆனால் ஒரு நாள் நியாயத்திருப்பு நாளில் தான் அன்னைக்கு தானே தெரியும். அருமையானவளே நல்லா கவனிச்சிங்க, ஆவியே ஆனவரை விசனப்படுத்தினதுனால
அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி என்ன பண்ணாரா, யுத்தம் பண்ணினாராம். அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார். இங்க வேதம் சொல்றது என்ன பண்ணாதீங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திராக பெற்ற பரிசுத்தாவியை. அப்ப எப்ப துக்கப்படுத்துவாங்க, வேத வசந்த கீழ்ப்படியெல்லாம் துக்கப்படுத்துவாங்க. என்ன செய்யலாம், எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நான் சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், சவுலை ராஜா வாக்கிட்டார் தேவன். அப்போ அமலேக்கிற நீ அழிச்சிருப்பான், எல்லாரையும் அழிச்சிரு. ஆண்டவர் சொன்னது எல்லாரையும் அழிச்சிரு, ராஜாவையும் அழிச்சிரு, மிருக ஜீவன் எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ராஜாவை பிடிச்சான், முதல் தரமானது ரெண்டாம் தரமானதெல்லாம் தப்ப வச்சுட்டான், உதவாதெல்லாம் அழிச்சிட்டான். அப்போ அவனால் அழிக்க முடியுதா, முடியுது. எதை அழிச்சான், உதவாதெல்லாம் அழிச்சிட்டான், நல்லதெல்லாம் வச்சுக்கிட்டான். நமக்கும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நான் குமுதம் வாசிக்கிறதில்ல, கல்கண்டு வாசிக்கிறதில்ல, உதவாதெல்லாம் விட்டுட்டோம், பீடி குடிக்கிறதில்ல, சாராயம் குடிக்கிறதில்ல. ஆனால் கொசு வடிகட்டி ஒட்டகத்தே ஒழுங்குறாருக்கணும், பெரிய பெரிய தப்பு பண்ணுவோம். வேதம் என்ன சொல்றது அது கீழ்ப்படிய மாட்டோம். இப்போ பாருங்களேன், அவனை ராஜா வைக்கிட்டார் இப்படி சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சான், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 15:10. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. சவுலை ராஜாவாக்கின எவ்வளவு மனஸ்தாபப்படுறார் பாருங்க. அன்றைக்கு தேவன் அவனோடு கூட பேசினார், மனஸ்தாபப்படுகிறேன்றாரு. ஏன், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்றார். என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சி சொல்கிறாரு பாருங்க. ஆனால் அவன் மேலே எனக்கு வருத்தம்ப்பா, அவன் மேலே எனக்கு ஒரு வருத்தம், என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். இப்போ வாசிங்க, அது 1 Samuel 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். போங்க, ஏங்க உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணிச்சிட்டே, இன்னைக்கு அதுவும் நடக்கல. எப்படி, அன்னைக்கு வார்த்தை மீறினாலும் ராஜாவா இருந்து புறக்கணிச்சிட்டே, இன்னைக்கு அதுவும் நடக்கல. எதை அழிக்க சொன்னாரோ அதெல்லாம் அழிச்சிருந்தா ராஜாவுடைய ஸ்தானம் நின்றுருக்குமா, என்ன நிலையா இருந்திருக்கும். ஆனா அழிச்சா, அழிக்க வேண்டியதை கொஞ்சத்தை அழிச்சா, மீதி எல்லாம் வச்சுக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இதை விடு, அதை விடு, அதை விடு, இதை விடுன்னா கொஞ்சம் தேவையில்லாதலாம், பரவாயில்ல பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா முக்கியமானதெல்லாம் நானுக்கு வச்சுக்குவாங்க. எப்படி ஒத்துக்குவாரு ஆண்டவர், எப்படிங்க ஒத்துவார். அன்றைக்கு ராஜ்யபாரத்தை தூக்கினார், இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வேண்டியவங்க. அந்த அரசாட்சியே இல்லாமல் போனா, ஏன்னா அரசாட்சி வந்து நமக்கு ஒரு சுதந்திரம். இயேசு அரசால் போகிறாரா 1000 வருஷம் அரசாட்சியில், அப்போ நமக்கு அந்த சுதந்திரம் உண்டு தானே. நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர வழி. அப்போ நானும் நீங்களும் அந்த இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி என்ன, அந்த சுதந்திரத்தை நானும் நீங்கள் அடையணும்னா, நீங்களும் நானும் ஆவியானவரால் புத்திரனாக இருக்கணும், ஆவியானவரால் நடத்தப்படுகிற புத்திரனாக இருக்கணும். சப்போஸ் நான் அப்படிலாம் வாழ முடியாது, இந்த வசந்தி முடியெல்லாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் ராஜ்யபாரத்தை இழக்கிறக்கு சந்தர்ப்பம் இருக்கும் அல்லவா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, நீ புத்திரனே ஆனால் சுதந்திரவாளி, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புத்திரனாக இருக்க விரும்புகிறேன், புத்திரனாக இருக்க விரும்புகிறேன். புத்திரனா யாருன்னு சொல்லுங்க, ரெண்டு காரியம் கற்றுக்கிட்டோம். ஒன்று, நியாயப்பிரமாணத்துக்கு செத்து
இயேசு விசுவாசித்து அவரோடு கூட உடன்படிக்க பண்ணினவர்கள் புத்திரன். ரெண்டு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன். நீ புத்திரனையானால் நீ சுதந்திரவாடி. ஆண்டவர் சொல்லாமா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறனா என்னன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன வசனம் சொன்னார் அப்படியே வாழ்றதாங்க ஆவியானவர்கள் நடத்தப்படுது. ஆனால் துக்கப்படுத்திடாதீங்க, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரா பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் துக்கப்படுத்த விரும்பலை, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரே சாமுவேலை பார்த்து, சாமுவேல் நான் அவனை ராஜாவாக்குனக்கா மனஸ்தாப்படுறேன்ப்பா, மனஸ்தாப்படுறேன், என் வார்த்தையை தள்ளிட்டானே, என் வார்த்தையை தள்ளிட்டானே, மனஸ்தாப்படுறேன்னு சொல்லி மனஸ்தாப்பட்டேன். மனஸ்தாப்பட்டதுனால ராஜபாரமே போகுது. இந்த ராத்திரி விளையில் ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆவியினால், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நிலையில் இருக்கிறபடி, நான் தேவ ஆவினால் நடத்தப்படுகிற புத்திரனாக இருக்கும்படி உடைய வசனத்தின்படியே வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். இது கடினமான உபதேசம்னு சொல்லி விடமாட்டேன். யாருக்காகவும் நான் இதை விடமாட்டேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையை பெற்ற எல்லாரும் முழங்கால் படிவோம். மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியானவர்கள், பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தாதீர்கள் என்று இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் பரிசுத்தாவினால் முத்திரை போட்டிருக்கிறார் சொன்னால், மீட்கப்பட போற நாளுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருகிற வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் புத்திரனே ஆனால் சுதந்திரவாளி என்பதை புரிந்தேன். நியாயப்பிரமாணத்துக்கு நான் செத்தவனாய் வாழ விரும்புகிறேன். இயேசு என்ன சொன்னார் அப்படியே வாழ விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க, ஆவியானவர் சொல்லித்தருகிற கிறிஸ்துவின் வசனத்தின்படியே வாழ்ந்துவிட எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன், என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போமா? ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய திருவசனங்களை கேட்பதற்கு, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொன்னீரே. நாங்கள் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பாக்கியமுள்ளவர்கள். ஆண்டவரே, பாக்கியமுள்ளவர்கள். ஆகவே நாங்கள் பாக்கியவான்களாகிய நாங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று இருக்கிறதே. நாங்கள் தேவனுடைய புத்திராக இருந்து தேவனுடைய சுதந்திரங்களை அனுபவிக்க கத்தர் எனக்கு எங்களுக்கும் கத்தர் கிருபை தருவீராக. தேவனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இப்பொழுதும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு செத்து தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி இயேசு என்ன சொன்னார் அப்படியே அவரோடு கூட இசைந்து வாழ்வதற்கு எனக்கும் எங்களுக்கும் கிருபை தந்து நாங்கள் புத்திரனாய் விளங்க கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல தேவ ஆவினால் நடத்தப்படுகிற புத்திரராய் விளங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்களப்பா, இன்னும் யார் யார் பெற்றுக்கொள்ளலையோ அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தாவி மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரா பெற்ற பரிசுத்தாவை நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரா பெற்ற பரிசுத்தாவியை நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, அதாவது கீழ்ப்படியாமல் போய் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, அவர் எங்களை குறித்து சந்தோஷப்படும்படி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட உதவி செய்யுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில்
ஆவியை துக்கப்படுத்தினது நிமித்தம் அவர்களுக்கு அவர் யுத்தம் அணினார் என்று இருக்க வேணாண்டவரே வேணாம். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணா பிடிக்கு. நீங்கள் சொன்னபடியே நாங்கள் வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய புத்தராக காணப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே சுதந்திரமடைய கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த எல்லாரையும் ஆசீர்வித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் கேட்டுறோம் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.